அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து நூலினை நுகர்வோம் அப்படிங்கிற தொடர்ல ஆண்மணியான ரகசியம் அப்படிங்கிற நூலை வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 அதிகாரங்கள், சாரி 8 அதிகாரங்கள் வந்து பார்த்துருக்கோம். மெய்ப்பொருளை நோக்கி அப்படிங்கிற அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து 9வது அத்தியாயம், மூவகை காட்சிகள் அப்படிங்கிற அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த அதிகாரத்துடைய தலைப்பு மூவகை காட்சிகள். நீங்க இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, திரிப்புடி அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. வடமொழியில சொல்லுவாங்க. இந்த ஜேகே உடைய ஸ்டைல சொல்றதா இருந்தா, காண்பவன் காணப்படும் பொருள் காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த காண்பவனை பத்தி நாம ஏற்கனவே முந்தைய அதிகாரங்கள்ல பார்த்தோம். காண்பவன்கிறது என்ன, அதோடைய நிஜத்தன்மை என்னங்கிறத பார்த்தோம். காணப்படும் பொருளை பத்தியும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது யாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. காட்சி அப்படிங்கிறத பத்தியும் தெரியும், இருந்தாலும் அந்த காட்சி அப்படிங்கிறத இன்னைக்கு கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்கலாம். இந்த காட்சின்னு சொல்றோம். இப்ப வந்து ஏதோ ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கோ. இப்ப இந்த இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லாத்துக்கும். இப்ப இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது என்ன அப்படிங்கிறதே அப்படியே பார்த்தல் அப்படிங்கிற தொழில் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு தெரியுது, இது வந்து ஒரு இது ஒரு மலர் அப்படின்னு தெரியுது. ஓ, இந்த மலர் வந்து ஆரஞ்சு, ரெட்டு, எல்லோ இதெல்லாம் மூணுமே கலந்த ஒரு கலரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தெரியுது. முதல் காட்சியில பாத்தீங்கன்னா இது மலர் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல, சும்மா பார்த்தல் அப்படி பார்த்துட்டே இருக்கேன். அப்படியே அந்த முதல் வினாடியில எண்ணத்தின் குறுக்கீடோ இல்லை என்னுடைய கருத்தின் குறுக்கீடோ எதுவுமே கிடையாது. ஆனா அந்த 2வது காட்சியில பாத்தீங்கன்னா இது மலர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இது ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ மூணுமே சேர்ந்த ஒரு கலவையான இருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம கண்கள் வந்து முதல் காட்சியில வேலை செஞ்சுது, இப்ப 2வது காட்சியில நம்மளுடைய மனம் வேலை செய்யுது. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா புலன் காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புலன் அப்படிங்கிறது கண்ணு மட்டும்தான் கிடையாது, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது 5ஆவும் இருக்கலாம். அப்புறம் மனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம என்னுடைய அறிவுல இருந்து எடுத்து இது மலர் அப்படிங்கிற ஒரு கருத்தை சமத்தி நான் பார்த்தேன் இல்லையா, அது வந்து 2வது காட்சி. அதே மாதிரி நம்ம காதால ஒரு இசையை கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இசை வருது, அந்த இசையை கேட்ட அந்த மாத்திரத்துல நமக்கு எதுவுமே தெரியாது, அது இசை அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது, அது பாட்டுக்கு நம்ம காதல விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு 2வது கட்டத்துலதான், ஓ இது இந்த பாட்டு, இது வந்து இந்த இந்த கவிஞர் எழுதியிருக்க பாட்டு, இந்த படத்துல வரக்கூடிய பாட்டு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் அப்படின்னு ஒரு இசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒண்ணுமே இல்லை, அது அப்படியே நம்ம கேட்டுட்டே இருக்கும். அது ஒரு அதுல ஒரு புரிதலும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, அப்படியே கேட்டுட்டே இருக்கும். இந்த 2வது கட்டத்துல பாத்தீங்கன்னா, ஓ இது வந்து தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகுங்கிற ஒரு பாட்டு, இது வந்து நா முத்துக்குமார் அப்படிங்கிற கவிஞர் எழுதியிருக்காரு. ஓ இது எந்த படம், ஓ இது கேடி பில்லா கில்லாடி ரங்காங்கிற ஒரு படத்துல வருது. இப்ப நம்ம முதல் காட்சியில பாத்தீங்கன்னா அந்த இசை மட்டும்தான் கேட்டுச்சு, இப்ப அந்த 2வது காட்சியில பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய அறிவு இத்தனை செய்திகள் சொல்லிவிட்டது. இந்த முதல் காட்சிக்கும் 2வது காட்சிக்கும் இப்ப இடைவெளி இருக்க, ரொம்ப இடைவெளி விடுற மாதிரி நான் சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரிதான் நடக்கும் இல்லை. இப்ப நம்ம தினசரி வாழ்க்கையில கேட்டோம்னா உடனே அந்த பாட்டை கேட்ட உடனே இந்த பாட்டை இயற்றியது யாரு, இந்த படத்துல வருது, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்துரும், இருந்தாலும் அப்படி பிரிச்சுதான் நடக்குது. அந்த அதை சொல்றதுக்காக தான் இந்த வேறுபடுத்தி காட்டுறேன். இந்த முதல் காட்சியை புலன் காட்சி, 2வது காட்சி மனக்காட்சின்னு பார்த்தோம். இதை வேற டெர்மினாலஜி சொல்றதா இருந்தா முதல் காட்சி வந்து வாயிற் காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, 2வது காட்சி மானத காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில் காட்சி, மானத காட்சி அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், புலன் காட்சி, மனக்காட்சி அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இந்த புலன் காட்சி இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா நிர்வாணமானது. ஏன் நிர்வாணம்னு சொல்றோம்னா,
இப்ப நம்ம கருத்து சுமத்துறோம் இல்லையா, அதெல்லாமே வந்து ஒரு ஆடைகள் மாதிரி. அந்த கருத்துங்கிற ஆடை இல்லாத போது நாம கிரகிக்கிற எல்லாமே நிர்வாணமானது தான். இந்த கருத்துங்கிறது தான் ஆடை, அப்படி ஆடை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லா அனுபவமும் இப்படிதான், நமக்கு ஏற்படுற ஒவ்வொரு அனுபவமும் இப்படிதான் அமைஞ்சிருக்கு. இப்ப வந்து அந்த ஒரு மலரை பார்த்தோம் இல்லையா, இப்ப அந்த மலரை பார்த்தோன்னா அது ரோஜா மலர் அப்படின்னு சொல்றோம். அந்த இசையை கேட்டோம், அது நாமுத்துக்குமாருடைய பாடல்னு சொன்னோம், இல்ல அது வந்து ஒரு ஒரு புல்லாங்குழல் வந்து நம்ம புல்லாங்குழலுடைய இசை வந்து காதுல கேக்குது, உடனே இது வந்து புல்லாங்குழலுடைய இசை தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ரெண்டுக்குமே வந்து இடைவெளி இருக்கா இல்லையாங்கிற மாதிரி வேணா ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா நம்ம கேட்ட உடனே நமக்கு எல்லாமே அந்த செகண்ட்லயே நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா. ஸோ இடைவெளி இருக்காங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. அது இடை அப்படி கேள்வி இருந்தாலும் இடைவெளி இருக்கு. அது எந்த மாதிரி இப்போ பார்த்தோம்னா நம்ம ஃபேன் ஓடுது இல்லையா, இப்போ ஃபேன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஃபேன்ல வந்து மூணு பிளேட் இருக்குங்கிறத நம்ம பார்த்தா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அந்த ஓடிட்டு இருக்க வேகத்துல பார்த்தா மூணு பிளேடு இருக்காங்கிறதே தெரியாது. ஆனா அது மூணு பிளேடு தான், ரொம்ப வேகமா சுத்துறதுனால அதோடைய ஒரே ஒரு பிளேடு தான் சுத்துற மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா. அதே மாதிரி நம்ம இந்த பாட்டை கேட்ட உடனேயே அது எந்த பாட்டு அப்படின்னு தெரிஞ்சிருது. அது உடனே தெரிஞ்சதுனால அந்த ஒரு இடைவெளியே இல்லாம வேகமா நடக்கிறதுனால அது ரெண்டுமே ஒண்ணுதாங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. எப்படி ஃபேன் வந்து மூணு இருந்தாலும் ஒண்ணு ஒண்ணு மாதிரி தெரியுது இல்லையா வேகமா சுத்தும் போது, அதே மாதிரிதான் புலன்காட்சி அப்படிங்கிறது ஒண்ணு, மனக்காட்சிங்கிறது ஒண்ணு. ஆனா அதை நம்ம உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறதுனால அது ரெண்டும் ஒரே மாதிரி நமக்கு தெரியுது. இதை இன்னொரு உதாரணத்துல நம்ம பார்க்கலாம். நாம வந்து நம்ம ரூம்ல படுத்துட்டு இருக்கோம், வாசல்ல வந்து யாரோ வந்து நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த குரலை கேட்டவொடனே யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு குரல் மாதிரியே தான் இருக்கு. யாருன்னு சொல்லிட்டு நம்ம நினைவுகளை ஒழுங்குபடுத்தி அப்படி பாக்குறோம், யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு 2 செகண்ட் கழிச்சு நமக்கு இவர் தான் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சு போயிருது. இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 4-5 செகண்ட் தேவைப்பட்டிருக்கு அந்த குரலை கேட்டதுக்கும், அந்த யார் யார் பேசுறாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு 4-5 செகண்ட் தேவைப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு நல்லாவே தெரியுது உடன்காட்சிக்கும் மனக்காட்சிக்கும் நடுவுல இடைவெளி இருக்கு அப்படிங்கிறது. இந்த 4 செகண்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா இடைவெளி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி அது கேட்ட உடனே அந்த அவர் யாருங்கிறது தெரியுது, அது நம்மளுடைய நண்பன் அப்படிங்கிறது தெரியுது. இப்ப இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம். இப்ப வந்து என்னுடைய மனைவி இருக்காங்க அப்படின்னா, ஓ முதல் காட்சியில அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், ஒரு 4-5 செகண்ட் கழிச்சுதான் ஓ இவங்க மனைவி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு அப்படி அப்படி தேவையில்ல இல்ல, பார்த்த உடனே தெரிஞ்சிருது இவங்க மனைவி அப்படின்ட்டு, பார்த்த உடனே தெரிஞ்சிருது எங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாமே டக்கு டக்குன்னு தெரியுது இல்லையா. அதனால நமக்கு வந்து ரெண்டுமே ஒண்ணுங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் அவ்வளவுதானே தவிர ரெண்டுமே வேற வேறதான். இந்த புலன் காட்சி இருக்கு இல்லையா, அதாவது வாயில் காட்சின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து புனிதமானது, அது வந்து உண்மையானது, மெய்ப்பொருளோடு தொடர்புடையது, அதுல வந்து ஆன்மீக அம்சம் அப்படிங்கிறது இருக்கு. சரி, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஐம்பொருள்களை வந்து நம்ம அடக்கி ஆளணும், அது வந்து ரொம்ப அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் நம்ம ஒழுங்கா இருக்க முடியும், அதோடைய கண்ட்ரோல்ல நாம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த புலனடக்கம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் இப்போதைக்கு தள்ளி வச்சிடலாம், அதை இப்போதைக்கு போட்டு குழப்பிக்காம இப்போதைக்கு அதை தள்ளி வச்சுட்டு நம்ம மேலும் மேலும் படிக்கலாம். இப்ப புலன்கள் பாத்தீங்கன்னா புலன்கள்ல எந்த ஒரு அழுக்கும் கிடையாது, அது சுத்தமா தான் இருக்கு, தூய்மையா தான் இருக்கு. புலன்கள்ல எந்த விதமான மாசோ எதுவுமே கிடையாது. புலன்களுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்கோ அதை புலன்கள் அப்படியே கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும், அவ்வளவுதான் அதுக்கு தெரியும். இப்ப வந்து இதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா எனக்கு என் கண்ணுக்கு வெளியவும் இந்த மலர் இருக்கு, என் கண்ணுக்கு உள்ளாரியும் இந்த மலர் இருக்கு, உள்ளேயும் மலர் வெளியேயும் மலர். அந்த இசையை கேட்டோம் இல்லையா, அந்த நா முத்துக்குமாருடைய பாடல் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் ஒரு இசை வருது. அதை கேட்ட அந்த மாத்திரத்துல அந்த எனக்கு வெளியேயும் இசை எனக்கு உள்ளேயும் இசை, அகமும் புறமும் சந்திக்க வகை செய்வதற்கு இல்லையா, அகம் நம்ம அகமும் புறமும் சந்திக்க வகை செய்வதுதான் இந்த புலன்களுடைய வேலையாக இருக்கு.
அகமும் புறமும் ஒன்றாவதற்கு வழி செய்வது இந்த புலன்கள் தான். இது வந்து ஒரு யதார்த்தமானது, இது ஒரு உண்மை இருக்கு, இதுல வந்து ஒரு ஒருங்கிணைவு அப்படிங்கிறது இருக்கு. இதை வந்து ஆழ்நிலை அன்பு அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு அன்பு இருக்கு, ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கு, ஒரு பிணைப்பு இருக்கு. அடுத்த காட்சி பார்த்தீங்கன்னா மனக்காட்சி. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நினைவுகள் இருக்கு. அந்த இசையை கேட்ட உடனே நமக்கு எதுவுமே தெரியல, ஆனா இந்த ரெண்டாவது காட்சியான மனக்காட்சியில, ஓ இது வந்து நா முத்துக்குமாருடைய இயற்றிய பாடல், இது வந்து இந்த கேடி பில்லா கில்லாடி ரங்க படத்துல வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஆனா முதல் காட்சியில அது தெரியவே இல்லை. அந்த புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது இரண்டாவது காட்சியில தான் நடக்குது. முதல் காட்சியில பாத்தீங்கன்னா உணர்தல் மட்டும்தான் இருக்கு, கேட்கிறோம், அதுல எந்த விதமான புரிதலும் கிடையாது, அப்படியே கேட்டுட்டே இருக்கும், பார்க்கறோம், பார்த்துட்டே இருக்கோம், எந்த விதமான புரிதலும் கிடையாது. ஐந்து புலன்களுக்கும் இப்படிதான். இந்த புலன்கள் வந்து என்ன வெளியே இருக்கோ அதை காட்டுறது மட்டும்தான் அதனுடைய வேலை. அந்த புலன் காட்சி வந்து நிர்வாணமானது, தூய்மையானது. மனக்காட்சியில வரும்போதுதான் அது ஆடை, கருத்து அப்படிங்கிற ஒரு ஆடையை பெறுகிறது. அந்த புலன்காட்சியோட வேலை பார்த்தீங்கன்னா அந்த உருவம், உருவத்தை படம் பிடித்து காட்டுவது தான் புலன்காட்சி. அந்த ஷேப்பை மட்டும்தான் கொடுக்கும். அந்த ஷேப்புக்கு இப்படி இந்த விதமான ஒரு ட்ரெஸ் போட்டு பார்க்கறது, அதை அப்படி அலங்காரப்படுத்தி பார்க்கறது, அதெல்லாம் மனக்காட்சி பண்ணக்கூடிய வேலை. புலன்காட்சியில உணர்வு இருக்கு, மனக்காட்சியில அறிவு இருக்கு. அறிவு வேலை செய்வது இந்த மனக்காட்சியில தான். புலன்கள் வந்து கள்ளம் கபடமற்றதுன்றது பார்த்தோம், யதார்த்தமானது, உண்மையானது, எதை உணர்றோங்கிறது தெரியாமே அது பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த மனக்காட்சியில அறிவு வேலை செய்யுது, அறிவுடைமைன்னு சொல்றோம் இல்லையா. எதையும் வந்து தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல் நடக்குது. இது வந்து ஞானத்தின் வெளிப்பாடு, விஸ்டம், நாலேஜ்னு தான் சொல்றோம் இல்லையா. அது தூய்மையான அறிவின் வெளிப்பாடு தான் இந்த மனக்காட்சி. இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அடுத்து வந்து மூணாவது காட்சி வருது. நம்ம முதல் காட்சி வந்து பார்த்தோம், வாயில் காட்சி, மானத காட்சி. இப்ப மூன்றாவது காட்சி பாத்தீங்கன்னா தன்வேதனை காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேற டெர்மினாலஜியில சொல்றதா இருந்தா புலன்காட்சி, மனக்காட்சி, திரிபு காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரிபு காட்சியில பாத்தீங்கன்னா பற்றுகள், பற்றி பிடித்தல், பந்தங்கள் அதெல்லாம் இருக்கு. முதல் இரண்டு காட்சியில பாத்தீங்கன்னா பற்றோ பந்தமோ எதுவுமே கிடையாது. இந்த மூன்றாவதுல பாத்தீங்கன்னா பற்றி பிடித்தல் அப்படிங்கிறது வந்தது. இந்த மனக்காட்சியில கூட நம்ம பேர் வைக்கிறோமே தவிர அதை நம்ம பற்றி பிடிக்கிறது இல்லை. இது மலர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது, அது வந்து அந்த பாட்டு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது, தெய்வங்கள் எல்லாம் கூட தெரிஞ்சிருது. ஆனா அதுல ஒரு பற்றி பிடித்தலோ ஒரு பந்தமோ கிடையாது மனக்காட்சியை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த மூன்றாவது நிலை காட்சியில நம்ம பேர் வைக்கிறதோட நிக்கிறது கிடையாது. பேர் வச்சதுக்கு அப்புறமும் இது வந்து எனக்கு வேண்டியது, இது வந்து எனக்கு வேண்டாதது, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாகுபாடுகள் மூன்றாவது காட்சியில தான் வருது. அதாவது தன்வேதனை காட்சி அல்லது இந்த திரிபு காட்சியில தான் இந்த பாகுபாடுகள்லாம் வருது. இதை பார்த்தோடனே நமக்கு என்ன தோணும்னா, ஓ இந்த பொருள் வந்து எனக்கு எந்த வகையில பயன்படும், எனக்கு எப்படி இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை நான் எப்படி பயன்படுத்திக்கலாம், அதை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மூன்றாவது காட்சிகளை வந்துடும். அதை வந்து சொந்தம் கொண்டாட முயற்சி, அது வந்து எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொந்தம் கொண்டாடுதல் வந்து அங்க வந்துடும். இந்த முதற் காட்சியான புலன் காட்சியும் மனக்காட்சியும் அனைவருக்குமே பொதுவானது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த மூன்றாவது காட்சி இருக்கு இல்லையா, இந்த திரிபு காட்சி அல்லது தன்வேதனை காட்சி, இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒரு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்ப எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். இப்ப வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர் பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு வந்து ப்ளூ தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல அப்படின்னா எனக்கு ப்ளூ தான் பிடிக்கும், உங்களுக்கு ஆரஞ்சு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய ரசனைகள் வேறு, உங்களுடைய ரசனைகள் வேறு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குமோ அது எனக்கு பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு எது பிடிச்சிருக்குமோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து சில விஷயங்கள் மகிழ்ச்சியை தரும், சில விஷயங்கள் கஷ்டத்தை தரும். அதே வந்து வேற சில விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், உங்களுக்கு கஷ்டத்தை தரும்.
அது வந்து எல்லாருக்கும் ஒரே ஒரேவா தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கண்ணதாசனுடைய பாடல்கள் வந்து ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கலாம். ஆனால் சில பேர்த்துக்கு வந்து கண்ணதாசன் பாடல்களை விட நா முத்துக்குமார் எழுதின பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். இல்லை, எனக்கு வந்து நா முத்துக்குமாருடைய பாடல்கள் தான் ரொம்ப பிடிக்கும், கண்ணதாசன் பாடல் அவ்வளோ பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியான பாகுபாடுகள்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இந்த வேண்டிய பொருள் வேண்டாத பொருள், வேண்டியவர் வேண்டாதவர், பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அவ்வளோதான் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான பாகுபாடுகள் வந்து இந்த மூன்றாவது காட்சியில இருக்கு. இந்த ஒரே பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பொருளோ ஒரே பாடலோ இல்லை ஏதோ ஒன்று ஒரே ஒரு படமும் இரண்டு நபர்களுக்கு வேற வேற விதமா இருக்கு. ஒரு நபருக்கு அது பிடிச்சிருக்கு, இன்னொரு நபருக்கு அது பிடிக்கல. அப்ப அந்த திரிபு காட்சி வந்துருச்சு பாத்தீங்களா. நம்ம நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாம தான் ரொம்ப முக்கியமானவங்களா இருக்கும். நம்ம என்னதான் சொன்னாலும் இல்லை அவங்க தான் முக்கியம் என்னுடைய வாழ்க்கையில, இவங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டாலும் ரொம்ப ஆழ்ந்து பார்த்தா நாம தான் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமா இருக்கும். இப்ப நாம தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளை வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கையும் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் அப்படிங்கிற ஒரு திரை வழியா தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். என்னுடைய விருப்பம், என்னுடைய மகிழ்ச்சி, அதை மட்டும்தான் அளவுகோலா வச்சு நான் வந்து செயல்பட்டுட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கையில். இந்த பற்றி பிடித்தல்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து இந்த மூன்றாவது காட்சியில இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த முதல் இரண்டு காட்சியான புலன் காட்சியிலேயோ மனக்காட்சியிலேயோ விருப்போ வெறுப்போ பற்றி பிடித்தலோ கிடையவே கிடையாது. இப்ப வந்து ஒரு மலரை பார்க்குறோம் அப்படின்னா இது அழகா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன், அந்த அழகா இருக்குன்னு கூட வேண்டாம் இப்படி பார்த்துட்டே இருக்கேன். ஒரு சாக்கடை இருக்கு அதையும் பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் மலர் வந்து அழகானது, சாக்கடை வந்து அருவருப்பானதுங்கிறது அது வந்து பார்த்த செகண்ட்லேயும் நமக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் சாக்கடை அருவருப்பாக இருக்கு அப்படிங்கிறதுனால என்னுடைய கண் வந்து வேலை செய்யாம போயிடுறது கிடையாது. இந்த சாக்கடையை எப்படி இருக்கோ அதையும் அப்படியே தான் காட்டுது, இந்த மலர் எப்படி இருக்கோ அதையும் அப்படியே தான் காட்டுது. ஸோ இந்த நமக்கு என்னதான் அருவருப்பானதாக இருந்தாலும் என்னுடைய கண்ணு வந்து வேலை செய்யாம போறது கிடையாது இல்லையா. ஒரு இசை வருது, அந்த இசை எனக்கு பிடிக்காத இசையா இருந்தா கூட என்னுடைய காது வேலை செய்யாம அந்த அந்த பாட்டை மட்டும் கேட்காம அப்படியே ஸ்டாப் பண்ணியிருந்தா கிடையாது. அதனால நம் புலன்கள் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே பிரதிபலித்து காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த புலன்களும் புலன்காட்சியும் மனக்காட்சியும் உண்மையை உள்ளதுபடி அப்படி சொல்லுது. மலர் மலர் அப்படின்னு சொல்லுது, இது இந்த பாடல் அப்படின்னு சொல்லுது. ஆனா இது எனக்கு பிடிச்ச மலர், இது எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படிங்கிறது முதல் இரண்டு காட்சியில் நடக்கிறதே கிடையாது. இது எனக்கு பிடித்த மனிதர், இது எனக்கு பிடிக்காத மனிதர் அப்படிங்கிறது முதல் இரண்டு காட்சியை பொறுத்த வரைக்கும் அது அது இப்போ வரைக்கும் அது நடக்கல. அந்த மூன்றாவது காட்சியில் நமக்கு எல்லாமே தெரியும், வேண்டுதல் வேண்டாமை எல்லாமே வந்துடுது. ஆனா இந்த ரெண்டுக்குமே என்னதான் பெரிய வித்தியாசம் அப்படின்னா, மூன்று காட்சிகள்னு பிரிச்சு பார்க்கிற அளவுக்கு இதுல அப்படி என்னதான் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கேன். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு செங்கல் கட்டி வந்து என் காலில் பிடிச்சிருது. எனக்கு ரொம்ப வலிக்குது, யாரா இந்த கல் இங்கே போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டாங்களை வந்து சில கெட்ட வார்த்தையோ இல்லை ஒரு சவிக்கிற மாதிரியான கூட நான் பண்ணிடுறேன். எப்பயும் வேணா எப்படி நல்லாவா இருப்பாங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுறேன். அதே வந்து என் காலில் வந்து ஒரு தங்க கட்டி பட்டுருச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னா எனக்கு வலி இருந்தாலும் ஐயோ அது வேற யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற யாராவது பார்த்துக்கிறதுக்கு கூட அதை எடுத்துக்க முயற்சி பண்ணுவேன். வேற யாரும் சொந்த சொந்தம் கொண்டாடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை சொந்தம் கொண்டாடிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு முயற்சியில் ஈடுபடுறேன். இப்போ ரோட்டில் அந்த கடந்த செங்கல் கட்டியும் தங்க கட்டியும் வேற வேற தான், செங்கல் கட்டியும் தங்க கட்டியும் வேற வேறன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. அது அது அந்த வேறுபாடு வந்து அதன் அளவில் உள்ள வேறுபாடு. இப்போ செங்கல் கட்டினா இப்படி இருக்கு, அது வந்து இப்போ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வேற, அதோடைய நேச்சர் வேற, அதுக்கு ஒரு விதமான பயன்பாடு இருக்கு. இப்போ தங்க கட்டி அப்படின்னா அதோடைய நேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் வேற, அதுக்கு ஒரு தனி அதோடைய பயன்பாடு வேற. இந்த வேறுபாடு அப்படிங்கிறது அதன் அளவில் உள்ள வேறுபாடு. இது வந்து விஞ்ஞான பூர்வமானது, உண்மையானது, யதார்த்தமானது. ஆனா இந்த செங்கல் கட்டி எனக்கு எந்த அளவுக்கு பயன்படும், இதை வந்து நான் எப்படி சொந்தம் கொண்டாடிக்கலாம், இல்லை இந்த தங்க கட்டி எனக்கு எந்த அளவுக்கு பயன்படும், எப்படி சொந்தம் கொண்டாடிக்கலாங்கிறது இது மூன்றாவது காட்சியில் தான் வருது. இப்போ நமக்கு செங்கல் நமக்கு கிடைச்சாலும் நமக்கு சந்தோஷம் கிடையாது, செங்கல் நம்மளோட போனாலும் கஷ்டம் கிடையாது.
ஆனா தங்க கட்டி நமக்கு கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம், தங்க கட்டி நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா துயரம். இது வந்து செங்கல் கட்டி தங்க கட்டி அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளா இருந்தா கூட ஒவ்வொரு பொருளும் இப்படிதான் அமைஞ்சிருக்கு. அது சும்மா எக்ஸாம்பிள் தான், அதை வந்து நம்ம எல்லா நமக்கு ஏற்பட அனுபவங்களையும் அதை அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம், அது அப்படிதான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த மூன்றாவது காட்சியில அந்த தங்கத்தையும் செங்கலையும் நம்மளுடைய கோணத்துல இருந்து பார்க்கணும். ஓ, இந்த தங்கம் வந்து எனக்கு எந்த அளவுக்கு பயன்படும், ஓ இதை வந்து இது இப்படி பண்ணி அது அப்படி என்ன எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதை நான் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத மையமா கொண்டுதான் இந்த மூன்றாவது காட்சி அமைஞ்சிருக்கு. அந்த பொருள் வந்து நம்மளை எவ்வளவு தூரம் மகிழ்ச்சி படுத்தும். இப்ப இந்த தங்க கட்டி வந்து ரொம்ப மகிழ்ச்சி படுத்துது, இந்த செங்கல் கட்டி எனக்கு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தல துயரத்தையும் ஏற்படுத்தல, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்ப தங்க கட்டி வந்து மகிழ்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்துறதுனால அந்த தங்க கட்டி வந்து ஒரு பெரிய பொருள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி. அந்த இன்பத் துன்பம் அப்படின்னு சொல்றனாலே அது வந்து எல்லாமே மூன்றாவது காட்சியில வந்தது. அந்த பற்றி பிடித்தல், பந்தம், பிணைப்பு, அது எல்லாமே இந்த மூன்றாவது காட்சியில தவிர்க்க முடியாத ஒரு அம்சமா இருக்கு. இப்ப வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா இருக்காங்க, இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மூணு குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அம்மா வந்து என்னதான் அந்த மூணு குழந்தைகளையும் தனித்தனியா பார்த்தாலும், ஏன்னா தனித்தனியா தான் பார்க்க முடியும், தனித்தனி பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க, என்னதான் தனித்தனியா அவங்கள பேர் சொல்லி அழைத்தாலும், ஆனா அந்த தாய்க்குடைய பாசம் மூன்று பேத்துக்கும் ஒரே மாதிரியான பாசமா தான் இருக்கும். அங்க வந்து ஒரு ஒருங்கிணைவு இருக்கு இல்லையா, ஆனா அதே தாய் வந்து இந்த மூன்று குழந்தைகள் மேல காட்டக்கூடிய பாசத்தை வந்து பக்கத்து வீட்டு குழந்தை மேல காட்ட முடியுமா? இல்ல, கண்டிப்பா அந்த பாசம் வராது இல்லையா. அந்த முதல் காட்சி இதுல பார்த்தோம், ஒரு பாசம் இருக்கு, ஒரு ஒருங்கிணைவு இருக்கு, ஆனா ரெண்டாவதுல அந்த ஒருங்கிணைவு இல்லை. ஆமா இல்லையா, அந்த முதல் இரண்டு காட்சிகள்லயும் அதே மாதிரிதான், ஒரு பாசம் இருக்கு, ஒரு ஒருங்கிணைவு இருக்கு, ஆனா அந்த மூன்றாவது காட்சியில ஒரு விரோதம் ஏற்பட்டுருது. அது வந்து என்னது, அது அவங்களது, ஸோ அது அதனால எனக்கு அங்க பாசம் வச்சு மட்டும் பாசம் எப்படி வைக்க முடியும், அது எப்படி எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வந்துருது. இந்த மூன்று காட்சிகளுமே பாத்தீங்கன்னா, நம்ம என்னதான் வந்து மூன்று காட்சிகள்னு சொன்னாலும் இது ஒரே மாதிரி ரொம்ப வேகமா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு நம்ம கையில வந்து ஒரு தீப்பந்தம் இருக்கு, அந்த தீப்பந்தத்துல ஒரு கயிறு கட்டி ஒரு சுத்திட்டே இருக்கும், அந்த தீப்பந்தம் ஒண்ணுதான், ஆனா ஸ்லோவா சுத்தும் போது பாத்தீங்கன்னா இங்க ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும், இங்க ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும், இங்க ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வேகமா சுத்தணும்னா அது ஒரே இதா தெரியுது பாத்தீங்களா, எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி தெரியுது, ஆனா தீப்பந்தம் ஒண்ணுதான், அது ஒரு இடத்துலதான் இருக்க முடியும்னு நமக்கு தெரியும், ஆனா ரொம்ப வேகமா சுத்துறதுனால எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி தெரியுது இல்லையா. அது மாதிரி இந்த புலன்காட்சிக்கு நடந்திருக்கு, புலன்காட்சி நடந்து ஒரு இடைவெளி ஒரு 5 செகண்ட்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் மனக்காட்சி வருது. இந்த மனக்காட்சி நடந்து ஒரு இடைவெளி மறுபடியும் ஒரு 5 செகண்ட், அதுக்கப்புறம் தெரிவு காட்சி வருது. இப்படி நடந்துச்சுன்னா நமக்கு வந்து மூணு காட்சின்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஆனா நம்முடைய நடைமுறை இப்ப யதார்த்தத்துல பார்த்தோம்னா இது மூன்றுமே ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட்ல நடந்ததுனால இது மூன்று காட்சிகள் தானா அப்படிங்கிற ஒரு வியப்பு நமக்கு ஏற்படுது. இது எப்படி இது மூன்று காட்சிகளாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு, ஆனா ஆழ்ந்து பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையை ஆழ்ந்து கவனிச்சோம்னா இது வந்து மூன்று காட்சியா தான் இருக்கு. அதாவது புலன்காட்சி, மனக்காட்சி, திரிபு காட்சி, வாயில் காட்சி, மனதக் காட்சி, தன்வேதனை காட்சி அப்படின்னு மூன்று காட்சிகளா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆழ்ந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு எல்லாத்துக்குமே வெளிப்படையே தெரிஞ்சிடும். வினாடி நேரத்துல வினாடிங்கிறது கூட அதிகம் தான், அதோட வேகமா அது இந்த மூன்றுமே தொடர்ந்து நடந்துருது. இந்த முதற் காட்சியில கிடைக்கக்கூடிய அனுபவம் இருக்கு இல்லையா, அதுல அது வந்து ரொம்ப எளிமையானது, ஒரு சிம்பிளிசிட்டி அதுல இருக்கு, அது வந்து இனிமையானது, சுதந்திரமானது, அதுல ஒரு ஃப்ரீடம் இருக்கு, ஒரு சுதந்திரம் இருக்கு. அந்த முதல் காட்சியுடைய சூட்சமமான அம்சம் தான் நம்ம யோகம் அப்படின்னு சொல்றோம். இந்த இரண்டாவது காட்சியில இந்த அறிவு அப்படிங்கிறது உள்ள வருது இல்லையா, அது வந்து ஞானத்தின் வெளிப்பாடு. முதல் காட்சி வந்து அதோடைய சூட்சமம் யோகம், இரண்டாவது காட்சியுடைய சூட்சமம் ஞானம், ஆனா அந்த மூன்றாவது காட்சி வந்து அறியாமை, இக்னரன்ஸ்ன்னு சொல்றேன், அதுதான் அது வந்து அஞ்ஞானம். மூன்றாவது காட்சி அஞ்ஞானம், அது வந்து ஒரு இருள் நிலை, ஒரு மயக்க நிலை, அது வந்து
அது வந்து நம்மளை அப்படியே வந்து அதை பிடிச்சு வச்சிருது. அதை வந்து நம்ம போனோம்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துட முடியும், வந்து வர முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த மூன்றாவது காட்சி தான் நம்ம எல்லாத்துடைய துயரத்துக்கும் துன்பத்துக்கும் காரணமா இருக்கு. ஆனா இந்த மூன்றாவது காட்சியிலேயே இருந்துட்டு இதுதான் நேச்சுரல், இது இப்படி தான் இருக்க முடியும்னு நினைச்சிட்டு நம்ம எல்லாரும் இருக்கோம். ஆனா இந்த மூன்றாவது காட்சி வரைக்கும் வரதுனால தான் இப்படி, முதல் இரண்டு காட்சிகளோட இது இன்ப துன்பம் முதல் இரண்டு காட்சிகளையும் வரதில்லை, மூன்றாவது காட்சியில தான் வருதுன்னு தெரிஞ்சாலும் ஆனா அந்த இன்ப துன்பமே ரொம்ப நேச்சுரல் அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இதோடைய தொடர்ச்சியை வந்து அடுத்த நொடியின் குரோம்ல பார்க்கலாம். இன்னைக்கு வந்து 9வது அத்தியாயம் இந்த மூவகை காட்சிகள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மூவகை காட்சிகள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கேள்விகளோ இல்லை அனுபவங்களோ இருந்தால் சொல்லலாம். இல்லை இது வரைக்கும் பார்த்த முதல் முதல் அத்தியாயத்திலிருந்து 8வது அத்தியாயம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளோ அனுபவங்களோ நீங்க தாராளமாக கேட்கலாம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் வந்து உங்களை அன்மியூட் பண்றேன். உங்க கருத்துக்கள் இருந்தா கூட சொல்லலாம், இந்த எப்படி இருக்குங்கிறத கூட நீங்க சொல்லலாம். ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கூட நீங்க சொல்லலாம். நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு, அரை மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கு, இங்க தாராளமா கேட்கலாம். இது வந்து ரொம்ப தியரி மாதிரி இருக்கு அப்படிங்கிற நினைக்கணும், இது டெய்லி லைஃப் அப்படிதான் இருக்கு. அந்த மூவகை காட்சிகள்ங்கிறது ரொம்ப நம்ம தியரியா பார்த்தோம், ஆனா அது அப்படிதான் இருக்கு. இதுல வந்து கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட உங்க கருத்துக்களை சொல்லுங்க, உங்க ஃபீட்பேக் கூட நீங்க சொல்லுங்க. சுதாகர் சார் சொல்லுங்க. வணக்கம் ரேமன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? சார், நல்லா இருக்கேன். எனக்கு நீங்க உங்க ஆன்ம ஞான ரகசியம் புக்கு எடுத்து நீங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா நல்லபடி நல்லா இருக்கு. இப்ப நீங்க அந்த சொன்ன அந்த மூவகை காட்சி அதெல்லாம் அது வந்து கிளியரா புரியுது. அதை தவிர்த்து ஜென்ரலா டிஸ்கஷன் பண்ணலாமா? அந்த சொல்லுங்க புக்ல சார், இருக்கணும், சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது நானும் பகவத் ஐயாவோட அந்த ஒரு இந்த அவரோட ஒரு கான்டாக்டில் வந்து 6 மந்த்துக்கு மேலே ஆகுது. அவ்வளோ விஷயங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைஃப்பில் வந்து எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எனக்கு எப்போவுமே ஒரு கேள்வி இருக்கும் மனசில், நம்ம எல்லாமே படிக்கிறோம், புக்ஸ் படிக்கிறோம், அவரை பற்றி கேட்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், நிறைய சத்சங்கள் கலந்துக்கிறோம், ஞான முகாம் கலந்துக்கிறோம், எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அது ஒரு கருத்துக்களாக தான் நம்ம பதிவாகி இருக்கு. நம்ம என்ன எடுத்துக்கிட்டாலும்
அது ஃபைனலாக நத்திங் பட்டு ஒரு வகையான கான்செப்ட் தான் நம்ம மைண்ட் அடாப்ட் பண்ணிக்குது. நம்ம மனம் வந்து ஒரு கான்செப்டாக அடாப்ட் பண்ணிக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம கற்றுக்கிட்ட எல்லா கான்செப்டுமே அது ஒரு கான்செப்ட் தான் அப்படின்னு புரியும் போது, மேற்கொண்டு எந்த கருத்துக்களுக்கும் மனசை நம்ம மனம்தான் நம்ம மனம் தான் எல்லாமே எல்லாமா வடிவமாகவும் மாறி மாறி புரிஞ்சிக்குதுன்னும் போது, அந்த மனதின் வடிவத்தில் இருக்கிறது தான் நாம், அந்த மனதோட வடிவத்தில் தான் நாம்ள இருக்கிறோம். அப்போ நாம தான் அதை எல்லாமே எடுத்து புரிஞ்சுக்கிட்டு, ஏதோ இந்த கருத்து ஒரு ரிலே ஒரு இந்த ஒரு கருத்து ஒரு கான்செப்ட் எனக்கு அடாப்ட் ஆகும்போது ரிலாக்ஸ் ஆகிடுது. திருப்பி நடைமுறை வாழ்க்கைக்கு வரும்போது எப்போ அந்த கான்செப்டை தவிர்த்து வேற ஒரு விஷயங்கள் நடக்கும்போது இல்லை ரிலாக்ஸ் போயிடுச்சு அடுத்தது. ஏன்னா மனம் அப்படி தான் இயங்குது, ஒரு ரிலாக்ஸேஷன் மோட்ல இருக்குது, அப்புறம் வாழ்க்கையில் இப்போ எல்லா ப்ராப்ளம் பிரச்சனைகளை சந்திக்குது, திருப்பி ஒரு விஷயம் வருது, ஒரு ஒரு சத் சங்கம் கேட்குறோம், ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறோம், உடனே ரிலாக்ஸ் கிடைக்குது, திருப்பி ஒரு வருது, ஒரு டவுட் வருது, கொஷின் கேட்குறோம், கிளியர் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு மனதினோட இயக்கமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஒரு அந்த மனதின் இயக்கத்தை அப்படி இருக்கிற இயக்கத்தை தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஐயா சொல்கிறாரு கிளியராக. நீங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் வர அந்த எல்லா விதமான ஒரு சந்தேகங்கள், அதுக்கான கிடைக்கிற பதிலை உங்க மனம் ஏற்றுக்கொண்டு அமைதியாகிறதும் இந்த எல்லாமே வந்து மன இயக்கமாகவே இருக்கு. இந்த கேள்வி கேட்பவன் உட்பட பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்திலிருந்து தான் கிளம்புறான். இந்த கேட்குறவனும் அந்த மனதின் இயக்கத்திலிருந்து தான் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் கேட்குறான் போது, ஒரு கட்டத்தில் வந்து எப்படி ஆகுது அப்படின்னா, இந்த மனம் ஏன் இப்படி இயங்குதுன்னு தான் ஆச்சரியப்படுறதுக்கு தான் ஆச்சரியப்படுறதோ இல்லை வந்து அதை பார்த்து ஒரு நிற்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறோம். நம்ம நிற்கிற இடத்துக்கு வந்தாலும் என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு மூலையில் அந்த மனமே என்ன பண்ணுதுன்னா, மேற்கொண்டு நான் ஞானம் அடைவதற்கோ ஞானி ஆவதற்கோ நான் என்ன பண்ணணும், ஏதோ ஒன்று கடைசி கடைசி சான்ஸ் என்ன, கடைசி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், கடைசியாக இப்போ எட்ஜில் ஞானம் அடைகிற ஸ்டேஜில் நிற்கிறோம், அந்த ஞானம் அடையிறது கடைசியாக ஏதோ ஒரு ஸ்டெப் ஏதோ ஒரு ஸ்டெப் அப்படின்னு போகிறது கூட ஒரு ஒரு வகையான இயக்கமாக இருக்குது. அது இது அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ அந்த அந்த ஸ்டேஜில் தான் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இல்லையே இதுவே ஒரு மனசோட ஒரு விளையாட்டு தானே இருக்குது அப்போ அப்படின்னு அமைதி ஆகிடுது. ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி நடக்குது, இந்த விளையாட்டு திரும்பி நடக்குது. ஸோ இது இது உங்களுக்கும் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா ரெண்ட், நீங்கள் எப்படி உங்களோட அனுபவத்தை இது மாதிரி ஷேர் பண்ண முடியும், நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? ஓகே, நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான பாயிண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசு மனம் தான், இது கேள்வியை உருவாக்குறதும் மனம் தான், இந்த பதிலாக இருப்பதும் மனம் தான். இது வந்து ரொம்ப உண்மையாக இருந்தால் கூட இது வந்து ஒவ்வொருத்தங்களுடைய தனிப்பட்ட பார்வையில இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதற்கான வெயிட்டேஜ் வந்து மாறுபடும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த கேள்வியை கேட்பதும் மனம் தான், இந்த கேள்விக்கு பதிலாக இருப்பதும் மனம் தான், இப்போ எது எதுவுமே வேண்டாம், அகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு வந்திருக்கும். எல்லாரும் வந்திருந்தா கூட சிலருக்கு வந்து சில விதமான விஷயங்கள் பிடிச்சிருக்கும் இல்லையா. இப்போ என்னதான் வந்து இவ்வளோ நம்ம கான்செப்ட்லாம் பேசினாலும் சில பாடல்கள் நமக்கு பிடிக்கும், சில படங்கள் வந்து ஓ நல்லா இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா. இப்போ ஐயாவோட புக்கே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்ச விஷயமாவே இருந்தாலும் அவன் நல்லா இருக்கேங்கிறது மடி படிப்போம் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த நூலக நினைவு உருவம் அப்படிங்கிறது. இது அல்டிமேட் என்னன்னா அகத்துல வேலை இல்லை அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் ஞானம். ஞானம்ங்கிறது ஒரு ஸ்டேட் கூட கிடையாது, ஸ்டேட்னு கூட நம்ம வச்சுக்க முடியாது. லிபரேஷன்ங்கிறது தான் ஸ்டேட், அது வந்து நேச்சுரல் நம்மகிட்ட இருக்கிறது, அது வந்து அடையக்கூடியது கூட கிடையாது. இந்த ஞானம் என்லைட்டன்மெண்ட்னு சொல்றது அகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விதமான வேலையும் கிடையாதுங்கிறது கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் அந்த அந்த ஞானம் என்லைட்டன்மெண்ட் என்லைட்மெண்ட் சொல்றோம். அதுக்கப்புறம் அதையும் அந்த வேர்டையும் டிரா பண்ணிட்டு அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு புது விதமான ஒரு சாப்பாடை சாப்பிட்டு ட்ரை பண்றோம், ஒரு புது விதமான வந்து ஒரு படம் ஒரு புது படம் வந்திருக்குன்னு போய் பார்க்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம், ஸோ இது இதனால இது இது தப்புன்னு சொல்லிட முடியாது, இது ஒரு நல்லதானே இருக்கு. ஸோ இதை என்ஜாய் பண்ணலாம் கரெக்ட். அப்படிங்கிறது தான் என்னுடைய இதாக இருக்கு. இது வந்து கண்டிப்பா வழிமுறைகள் வந்து ஆரம்ப கட்டத்துல நம்ம ஒரு விஷயத்தை தேடும் போது இதெல்லாம் உதவியா தான் இருக்குது. நம்ம ஏறி வந்த ஏணிப்படியும் ஏணிப்படி முக்கியம் தானே, ஏணிப்படி ஏறி வந்ததுக்கு அப்புறம் ஏணி தேவைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஒரு விதத்துல ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒரு ஸ்டெப்ஸ்ல இருப்பாங்க, அவங்களுக்கு அது உபயோகமா தான் இருக்கும். ஆனா நம்ம இந்த ரமணர் வந்து ஒன்னு சொல்லுவாரு, இந்த பிணஞ்சுடு தடி போல்னு சொல்லிட்டு, அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம அந்த பிணஞ்சுடு தடியால தான் எல்லாமே பண்ணுவாங்க, அந்த மயானத்துல எல்லா வேலையும் பண்ணுவாங்க, கடைசியா தடியும் தூக்கி அந்த எரிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவரு சொல்லுவாராம், இந்த நான் இந்த மனம்ங்கிறத வச்சுதான் எல்லாமே பண்றோம், ஆனா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மனம்ங்கிற விஷயத்தையும் நம்ம கடைசியில அந்த பிணஞ்சுடு தடி போல அதை தூக்கி போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
இப்ப அதை தூக்கி போட்டுடணும்னு, இப்போ நம்ம வந்து இந்த புரிதலை வந்து விட்டுடணும், இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த மனசை ரிலாக்ஸா விட்டுடணும்னு சொல்லும் போதே, அங்க விடுறதுக்குன்னு ஒருத்தர் ரோல் எடுத்துறோம் நம்ம. அங்க ரிலாக்ஸா இருக்கணும்ன்றும் போது அங்க ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு ஒரு ரோல் எடுக்கிறோம். அந்த ரோல் எடுக்கிற விஷயங்கள் தான் கடைசியில நமக்கு ஒரு ஒரு விஷயம், அது ஒரு ஒரு தடையா நிக்குது. எல்லா புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிட்டு நான் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் செயல்படுத்த போறேன், யார் செயல்படுத்த போறா? மனம் தான் செயல்படுத்த போகுது அகைன். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துறதுக்கோ நடக்கிறதுக்கோ யாரும் இல்லைங்கிறது தான் புரியுது, புரியணுமே தவிர கடைசியில அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். புரிதலை ஒன்று கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிங்கன்னு சொல்றது காரணம் ஐயா அதுதான் நினைக்கிறேன் நான். ஸோ இது வந்து ஐயா வந்து இப்போ கூட நீங்க பார்க்கும்போது அவர் புக்ஸை, அவர் புக் எடுப்பேன், இது ஒரு மாதிரி இல்லை எல்லாமே தெரியும், அவர் புக்கை மூடி வச்சிருவேன். சரி அவரே தான் சொல்லியிருக்காரு புரிஞ்சது முடிஞ்சு போச்சு, ஒரு நாலு நாள் ஆன உடனே திருப்பி அவர் புக் எடுக்க தோணும், படிக்கணும்னு தோணும். ஆனால் நானும் திருப்பி பழையபடி நான் ஓஷோ புக்ஸு, ரமண மகரிஷி புக்ஸும் சரி, நிறைய பேர் இந்த ஆன்மீகத்துல எக்கர் தோல் இப்போ ரீசெண்டா எல்லாருமே ஒரு 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 ஃபேமஸா இருக்கிற ஞானிகள் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த மீடியால எல்லாரும் புக்ஸ் நாலு எழுதி ஃபேமஸா இருக்கவங்க தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாத சித்தர்கள் ஞானிகள் நம்ம நாட்டு எவ்வளவு வாழ்ந்திருக்காங்க. அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஆனா நம்ம ஐயா தான் வந்து திருப்பி திருப்பி நான் எல்லாம் அனலைஸ் பண்ணி என்னோட அறிவுக்கு பார்க்கும்போது ஐயா தான் அதை கிளியரா சொல்லியிருக்க மாதிரி தான் தோணுது எனக்கு. கடைசியில் எங்க போய் வந்து சுத்தி சுத்தி வந்தாலும் ஐயா தான் அதை நெருக்கமா கரெக்டா குடும்ப கிட்ட விடுற மாதிரி இருக்கு எனக்கு. அவர் தான் கையை பிடிச்சி கிட்ட குடும்ப விடுற மாதிரி தெரியுது. எல்லாரும் ஏதோ ஒன்று பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி நம்மளை வந்து மனசுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, மெடிடேஷன் மூலமாவோ ஏதோ ஒரு விஷயமாவோ ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துட்றாங்க. கடைசியில ஐயாவோட மட்டும்தான் ப்ராக்டிஸ்லாம் கிடையாது அப்படின்னு கிட்ட கொண்டு போறாரு, அது கிட்ட அப்படிங்கிற மாதிரி புரியுது. ஆனா ஐயாவே நாம வந்து அவரே கையை பிடிச்சிட்டு இருக்க கூடாது, கொஞ்சம் கிட்ட போனோடனே நாம கையை விட்டுட்டு நாம கொஞ்சம் அடுத்தது நம்ம தான் அதை புரு எடுத்துக்கணும், இனிஷியேட் பண்ணிக்கணுன்றதும் இருக்கு. ஐயா சரி சொன்னார் ஐயா சொன்னார் சொல்லி அவர் மேலே ரெஸ்பான்ஸை போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் பேசக்கூடாது. நம்ம அடுக்கல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகணும், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் முழுசா நமக்கு வரணும் அப்படிங்கிற இடத்துல நிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எஸ் ஐயாவுக்கும் ஐயாவை சார்ந்த உங்களை போன்ற அனைவருக்கும் நன்றி ரமன், எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. வேற யாராவது உங்க கருத்துக்களை சொல்லலாம், உங்க ஃபீட்பேக் இருந்தா சொல்லுங்க, நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மூன்று வகை காட்சிகள், அது என்னன்னு சொல்லிட்டு யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு அந்த மூன்று மட்டும் சொல்றீங்களா? ஜஸ்ட் ஒரு கேள்வி தான். ரீகேப் மாதிரி யாராவது சொல்றீங்களா இந்த மூன்று வகை காட்சிகள் அப்படிங்கிறது? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சேட் பாக்ஸில் கூட நீங்க போடுங்க. ஓகே, இப்ப எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எல்லாமே தெளிவாக தான் இருக்கும். ஸோ கேள்விகள் இல்லை, கருத்துக்கள் இல்லை, ஃபீட்பேக் இல்லை அப்படின்னா நம்ம வந்து செஷன் முடிச்சுக்கலாம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பகவத் மிஷனுக்கும் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஜூமில் வந்து பார்த்து கொண்டிருக்கும் எல்லாருக்கும் நன்றி. நம்ம வந்து அடுத்த நொடி நிகழ்வுல நம்ம சந்திக்கலாம். நன்றி.